இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சோகமான செய்தி என்னன்னா சினிமா திரையிலத்தை சார்ந்த முக்கியமான பிரபலங்கள் பலரும் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போறாங்க அப்படிங்கிற தகவலானது அடிக்கடி வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் சினிமா திரை பிரபலங்களுக்கும் தொடர் சோகத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கு கடந்த இரண்டு வருடங்களில் மட்டும் இந்திய சினிமா திரையிலகத்திலிருந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திரை பிரபலங்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போயிருக்காங்க சென்ற வருடம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களில் ஆரம்பித்து இந்த வருடம் சமீபத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் அவர்கள் உயிரிழந்து போனார் இப்படி பல உயிரிழப்புகளை தினம் தினம் சந்திச்சுட்டு வர இந்த சினிமா திரையிலகத்தில் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற விதமாக பிரபலமான இசையமைப்பாளர் ஒருவர் இப்போது உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலானது வெளியாகி ரசிகர்களையும் சினிமா திரை பிரபலங்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சியில் மூழ்கடிச்சிருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பிரபலமான இசையமைப்பாளர் ஒருவர் இப்போ உயிரிழந்து போயிருக்கார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மலையாள இசையமைப்பாளர் கைதபுரம் விஸ்வநாதன் நம்பூதிரி இப்போது காலமாயிருக்காரு அவருக்கு வயது ஐம்பத்தி எட்டு கேரள மாநிலம் பையனூரை அடுத்த கைதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் விஸ்வநாதன் நம்பூதிரி கைதபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் அப்படிங்கிறதுனால இவருடைய பெயரோட கைதபுரமும் சேர்ந்து கொண்டது மலையாள சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இசையமைப்பாளராக அறிமுகமான கைதபுரம் விஸ்வநாதன் இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு இவர் ஒரு எழுத்தாளரும் இசையமைப்பாளருமான கைதபுரம் தாமோதரம் நம்பூதிரியின் சகோதரரும் ஆவார் இவங்க ஒரு செம்பை வைத்தியநாத பாகவதரிடம் இசையை கற்றிருக்கார் இயக்குனர் ஜெயராஜ் இயக்கிய கண்ணகி மற்றும் திலீப் நடித்த திலக்கம் ஆகிய படங்கள் இவருடைய இசையில் வெளியான முக்கியமான திரைப்படங்களாகும் இவருடைய இசையில் வெளியான ஒவ்வொரு பாடல்களுமே இன்றைக்கு மலையாள ரசிகர்களால் கொண்டாடப்பட்டும் வந்துகிட்ருக்கு மலையாள சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகர்களுடைய பல திரைப்படங்களுக்கு இவர் இசையமைச்சிருக்காரு பல விருதுகளுக்கும் சொந்தக்காரராக மாறியிருக்காரு கண்ணகி திரைப்படத்திற்காக கேரள அரசோட சிறந்த இசையமைப்பாளருக்காக விருத பெற்றிருக்கார் கைதபுரம் விஸ்வநாதன் நம்பூதிரி ஜெயராஜின் தேசதானம் படத்தில் அறிமுகமான கைதபுரம் தனது சொந்த ஊரான கைதபுரம் தாமோதரனின் அவார்டு வின்னிங் படத்தில் உதவியாளராக பணியாற்றினார் கைதபுரம் விஸ்வநாதன் நம்பூதிரியின் குறிப்பிடத்தக்க படைப்புகளில் ஏகாந்தம் படத்தில் கையேதும் தூரே ஒரு குட்டி காலம் நீயொரு புழையாய் திலக்கம் படத்தில் வர்ற எனக்கு ஒரு பெண் ஆகிய பாடல்கள் மாபெரும் வெற்றி பாடல்களாக இன்று வரை மலையாள சினிமாவில் ஒழிச்சுக்கிட்டு கடந்த சில காலங்களாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த கைதபுரம் விஸ்வநாதன் நம்பூதிரி கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு பரிதாபமான செய்தியானது வெளியாகி ரசிகர்களுக்கும் சினிமா திரையுலகத்தினருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கைதபுரம் விஸ்வநாதனுக்கு கௌரி அந்திஜம் என்ற மனைவியும் அதிதி நர்மதா மற்றும் கேசவன் என்கிற மூன்று பிள்ளைகளும் இருக்காங்க கைதபுரம் விஸ்வநாதன் நம்பூதிரியின் மறைவுக்கு மலையாள சினிமா திரையுலகினர் பலரும் தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க மலையாள சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலையும் இருக்க முன்னணி பிரபலங்கள் பலரும் இவருடைய மறைவுக்கு இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்